கல்வி தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து செல்ல குட்டீஸுக்கும் எனது அன்புகளின் வணக்கம். இன்று நாங்கள் தமிழ் பாடத்தில பாடல்களோட பயிற்சிகளை பார்ப்போம். சரியோ, வாங்கோ. இதுல முதலாவது பாடல் வந்து பட்டம் விடுவோம் என்ற பாட்டு. பட்டம் பாருங்கோ, சிறுவர்கள் உங்களை மாதிரி சின்னாக்கள் பட்டம் ஏற்றி கொண்டிருக்கிறோம். என்ன இவ்வளவு சந்தோஷமா சிரித்து ஓடி விளையாடி பட்டம் ஏற்றி கொண்டிருக்கிறோம். அதைத்தான் நாங்கள் இப்ப பாடலாக பாட போறோம். பட்டம் விடுவோம், பட்டம் விடுவோம், பாடி பாடி பட்டம் விடுவோம். பட்டம் 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 விடுவோம். ஒரு வாசிச்சு பாருங்கோ அடுத்த குட்டி. பட்டம் விடுவோம், பட்டம் விடுவோம், பாடி பாடி பட்டம் விடுவோம். பட்டம் 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 எழுத்து குடி இப்படி வாசிச்சிட்டீங்கன்னா பிறகு ராகமா பாடலாமே. பட்டம் விடுவோம், பட்டம் விடுவோம், பாடி பாடி பட்டம் விடு. பட்டம் 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 விடுவோம், பட்டம் விடுவோம், பாடி பாடி பட்டம் விடு. பட்டம் 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 நொறுக்கா பாடிட்டு பயிற்சி போவோம். பட்டம் விடுவோம், பட்டம் விடுவோம், பாடி பாடி பட்டம் விடு. பட்டம் 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 பாருங்கோ, எத்தனை பட்டம் இந்த பாடல்ல வந்திருக்கு நின்று பாருங்கோ. ஒன்று ஒரு பட்டம், இரண்டு பட்டம், மூன்று பட்டம், நான்கு பட்டம், ஐந்து பட்டம், ஆறு பட்டம், ஏழு பட்டம் இந்த பாடல்ல வந்திருக்கு. என்ன விடுவோம் 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 என்று மூன்று தரம் வந்திருக்கு. சரி பாருங்கோ, இப்பாடல்ல வந்த சொற்கள் என்ன சொற்கள் இந்த பாடல்ல வந்ததுன்னு பாருங்க. பட்டம் வந்திருக்குது, விடுவோம் என்று வந்திருக்குது, பாடி பாடி என்று சொல்லி வந்திருக்கு. என்ன நிறைய சொற்கள் இல்லை, பாட்டு தான். பட்டம் விடுவோம், பட்டம் விடுவோம், பாடி பாடி பட்டம் விடுவோம், பட்டம் விடுவோம், பட்டம் 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 என்று நான்கு வரிகள் தான் வந்திருக்குது. அதே அந்த சொற்கள் வந்து கொஞ்சம் சொற்களை வச்சு கொண்டுதான் இந்த பாடல் பாடியிருக்கணும். அதை பாருங்க. அடுத்தது இந்த சொற்களை வைத்து கொண்டு நீங்களும் வாக்கியம் அமைக்க போறீங்க. வாக்கியம் என்ற என்ன சொல்லுங்க பாப்போம். இரண்டுக்கு மேற்பட்ட சொற்கள் வர்றதுதான் வாக்கியம் என்று சொல்றது. வாக்கியம் எழுதணும் என்று சொன்னா முற்றுப்புள்ளி போட வேண்டும். சரியோ, இப்ப பாருங்கோ, இல்ல அழகானது என்றது சொற்களை சொல்ல வைத்து எப்படி வாக்கியம் அமைக்கலாம் என்று பாருங்க. அழகானது சொல்லுங்க, பண்ணி சொல்லுங்க பாப்போம். அழகானதை வச்சுக்கொண்டு எப்படி வாக்கியம் ஒரு சொரு அழகானதுன்னு ஒன்று பட்டத்தை வச்சு இந்த பாடலை வைத்து கொண்டே நாங்கள் வாக்கியம் அமைக்கலாம். இப்ப அழகானன்னு சொன்னால் எது அழகானது இந்த பட்டத்தில் பாடல்ல? பட்டம் அழகானது ஒரு வாக்கியம், பட்டம் அழகானது என்று ஒரு வாக்கியம். அடுத்த பாருங்க, பறக்கும் எது பறக்கும்? பட்டம் வானில் பறக்கும். மூன்று சொல்லு வந்திருக்கு. என்ன அப்போ அது ஒரு வாக்கியம். கட்டுவோம் எதை கட்டுவோம்? பட்டம் கட்டுவோம் ஒரு வாக்கியம். வாங்குவோம் எது வாங்குவோம்? பட்டம் வாங்குவோம். இப்போ இரண்டு சொல் வந்தால் அது ஒரு வாக்கியம் என்று சொல்லலாம். இரண்டு சொல்லு இரண்டுக்கு மேற்பட்ட எத்தனை சொற்களும் வரலாம், அது ஒரு வாக்கியம் என்று சொல்லுவோம். நாங்கள் முற்றுப்புள்ளி போடுவோம். முற்றுப்புள்ளி காற்புள்ளி எல்லாம் நாங்கள் படிச்சிருக்கிறோம். சரியோ, அப்போ சரி இதில் எப்படி வாக்கியம் அமைக்கிறேன்னு பார்ப்போம். பட்டம் அழகானது முதலாவது. இந்த அழகானது என்று சொல்லில் இருந்து பட்டம் அழகானது. இரண்டாவது பாருங்கோ, பறக்கும் என்றதுல இருந்து மூன்றாவது பட்டம் பறக்கும் என்று பார்த்துருக்க. அடுத்த பாப்பா, கட்டுவோம் என்றதுல எது வரும்? பட்டம் கட்டுவோம். எதை வாங்குவோம்? பட்டம் வாங்குவோம். விடுவோம் என்று நாம் எதை விடுவோம்? பட்டம் விடுவோம். நாங்கள் இந்த பட்டம் என்ற பாடலை வைத்து கொண்டே வாக்கியமும் அமைச்சிருக்கிறோம். நாங்கள் வெளியில போய் சொற்களை தேடையில இந்த
இந்த பட்டம் என்ற சொல்ல வைத்து வாக்கியம் அமைச்சிருக்கிறோம். அப்படி அழைச்சிருக்கிறோம் பாருங்க, இந்த அழகானது என்ற சொல்ல வைத்து நான் ஒரு வாக்கியம் அமைச்சிருக்கேன். அப்படி பட்டம் அழகானது முதலாவது. இரண்டாவது, பட்டம் பறக்கும். மூன்றாவது, பட்டம் கட்டுவோம். நான்காவது, பட்டம் வாங்குவோம். ஐந்தாவது, நான் போடையில சொல்லு ஆனால் விடுவோம் என்றதை வைத்துக்கொண்டு ஒரு வாக்கியம் அமைக்கலாம். மேல இந்த சொல்லு போட்டிருக்கிறோமேலோ, என் பாடல்ல வேற சொற்கள், அந்த சொற்கள்ல விடுவோம் என்றதை எடுத்து பட்டம் விடுவோம் என்று செய்து சரியோ. இப்ப வாக்கியம் என்று சொன்னால் இரண்டு சொற்களுக்கு மேற்பட வரும் வாக்கியம் நாங்க முற்றுப்புள்ளி போடுவோம், காற்புள்ளி தேவையான இடங்கள்ல போடுவோம். சரியோ. அடுத்த பாய்ச்சி, இடைவெளி நிரப்புவோம். இடைவெளி நிரப்புவோம். இந்த சொற்களை வைத்து கொண்டு நீங்கள் இடைவெளி நிரப்ப போறீங்க. சரியோ. பாருங்க இதுல வா இந்த இடவழியில என்ன சொல்லு வேற வேணும்னு வா நாங்க பாத்துறாங்க. வா கு ஓம் டேஸ்ல என்ன எடுத்து வர போகுது பாப்பம். இதுல இருக்குது அழகானது, பறக்கும், கட்டுவோம், வாங்குவோம், விடுவோம். இந்த சொற்கள் இதுல இருக்குது. இந்த சொற்களை வைத்து பார்த்தீங்க என்றால் இந்த இடவழி நிரப்புறது சுகம். இதுல வா கு ஓம் என்று அப்ப என்ன எழுத்து வரும் இந்த சொல்ல பார்த்தீங்க என்று சொன்னால் அந்த இடவழியில என்ன எழுத்து வரும் என்றதை கண்டிருந்த சரியோ. அடுத்த பாருங்கோ, அ ல ந து என்று இருக்குது. அப்ப இந்த சொல்ல பார்த்தீங்க என்று சொன்னால் இந்த இடவழியை நிரப்புறது சுகமாக இருக்கும். அடுத்த பாருங்க, விடு மண்டு வந்திருக்குது. இந்த சொல்ல பாருங்க என்ன எழுத்து வெறுமண்டு பாருங்க. அடுத்தது கட் ஓமன் இருக்குது. இந்த சொல்ல பார்த்தீங்க என்றால் என்ன எழுத்து வெறுமண்டு தெரியும். இந்த சொல்ல பாருங்க பார்த்தீங்க என்றால் வரும். சரியோ. முதலாவதுக்கு இத பாருங்கோ, இப்படி பாருங்கோ. அப்ப என்ன எழுத்து வரும் என்ன எழுத்து வருது எழுத்து வருது என்ன வா கு ஓம் எழுத்து வருது. அது அடுத்து பாருங்க, அல என்ன எழுத்து வரும் கா என்ன எழுத்து வருது கா. அப்ப அல காணது. அடுத்து பாருங்க, வீடு ஓ என்ன எழுத்து வந்திருக்குது ஓ என்ற எழுத்து வந்து வீடு ஓம். கட் ஓம் இருக்கு. அப்ப என்ன எழுத்து வேறும் டு கட்டு ஓம். அடுத்த பாருங்க, ட்ர என்ன எழுத்து ட்ர. அந்த சொல்லில இருந்து இந்த இடவெளியில வேற வேண்டிய எழுத்தை இப்ப நாங்கள் அழுத்திருக்கிறோம் என்ன வாங்குவோம், அழகானது, விடுவோம், கட்டுவோம், பறக்கும். சரியோ. இப்ப இப்படித்தான் நாங்கள் இடவழி நிரப்போம். அடுத்த பகுதி போவோம். அடுத்த பாடு வாத்து பாடு. சரியோ. குவா குவா வாத்து, குட்டைக்கால் வாத்து, தட்டை சொண்டு வாத்து, தத்தி செல்லும் வாத்து, வெள்ளை நிற வாத்து, விரும்பும் அழகு வாத்து. இது பாருங்க, பாத்து என் பாட்டு. குவா குவா பாத்து, குட்டை கால் பாத்து, தட்டை சொண்டு பாத்து, தத்தி செல்லும் பாத்து, வெள்ளை நிற பாத்து, விரும்பும் அழகு பாத்து. இந்த பாத்தை வச்சுக்கொண்டு பாத்து இந்த உருவத்தை வச்சுக்கொண்டு பாட்டு பண்ணு. பாத்து எப்படி கத்தும் குவா குவா கண்டு கத்தும் எப்படி கத்தும் குவா குவா கண்டு வரும். அது இந்த கால் எப்படி இருக்குது குட்டை கால், அது நீளமான கால் இல்லை குட்டை காலா இருக்கு. சரியோ. தட்டை சொண்டு, அந்த தொண்டு எப்படி இருக்கும் தட்டையாக இருக்கும்.
மற்ற பறவைகள் இந்த சொண்டு மாதிரி இருக்காது. இந்த சொண்டுன்ற வார்த்தை ஒரு தட்டையாக இருக்கும். அது நடக்கும்போது தத்தி தத்தி நடக்கும். எப்படி நடக்கும்? தத்தி தத்தி செல்லும். நிறம் வந்து வெள்ளை. எல்லாரும் விரும்புகிற அழகு பார்த்து சரியோ. இந்த பார்த்தே நீங்கள் பாருங்க. குவா குவா வாத்து, குட்டை கால் வாத்து, தட்டை சொண்டு வாத்து, தத்தி செல்லும் வாத்து, வெள்ளை நிற வாத்து, விரும்பும் அழகு வாத்து. நீங்கள் ராகமாக பாட வேணும். இப்போ பாருங்க. குவா குவா வாத்து, குட்டை கால் வாத்து, தட்டை சொண்டு வாத்து, தத்தி செல்லும் வாத்து, வெள்ளை நிற வாத்து, விரும்பும் அழகு வாத்து. சரியோ. அப்ப இந்த பாட்டில் வர்ற சொற்களை சொல்லுங்க பாப்பா. என்னென்ன சொற்கள் இந்த பாடல வரணும்? நீங்க ராத்தோட பாடுங்க. குவா குவா வாத்து, குட்டை கால் வாத்து, தட்டை சொண்டு வாத்து, தத்தி செல்லும் வாத்துன்னு ராகத்தோட பாடணும். சரியோ. அப்ப என்ன சொல்லு வருது? வாத்து வருது, குட்டை கால் வருது, குவாக் சத்தம் வருது, தட்டை சொண்டு வருது, தத்தி செல்லும் வருது, வெள்ளை நிறம், விரும்பும் அழகு. சரி, இவ்வளவும் இந்த பாடல்ல வர்ற சொற்கள் பாருங்க. அடுத்த வெஜி போவோம். திரும்பி இருக்க பாடும். இந்த பாடல்களை நீங்க ஞாபகப்படுத்தி வச்சிருக்கணும். இடைவெளி நிரப்புவோம். ஐந்து இந்த சொற்கள் தந்திருக்கு, ஆறு சொற்கள் தந்திருக்கு. கால், அழகு, வெள்ளை, செல்லும், சொண்டு, வாத்து. சரியோ. இப்ப நீங்க பாட்டுறீங்க என்ன? குவா குவா என்ன வரும்? வாத்து, குட்டை கால் வாத்து, தட்டை சொண்டு வாத்து, தத்தி செல்லும் வாத்து, வெள்ளை நிற வாத்து, விரும்பும் அழகு வாத்து. இந்த பாட்டை நீங்க ஞாபகமா வச்சிருந்தா ஒரு எழுத்து பிழை இல்லாமல் சொற்கள் மாறி எழுதாமல் எழுதலாம். என்ன வேற? குவா குவா என்ன வேற? குவா குவா வாத்து, குவா குவா பாத்து, குட்டை கால், குட்டை கால் பாத்து, தட்டை சொண்டு, தட்டை சொண்டு பாத்து, தத்தி செல்லும் பாத்து, வெள்ளை நிற பாத்து, விரும்பும் அழகு வாத்து. குவா குவா பாத்து, குட்டை கால் பாத்து, தட்டை சொண்டு பாத்து, தத்தி செல்லும் பாத்து, வெள்ளை நிற பாத்து, விரும்பும் அழகு வாத்து. சரியோ. பாடல ஞாபகமா வச்சிருந்து எழுதவனும். குவா குவா வாத்து, குட்டை கால் வாத்து, தட்டை சொண்டு வாத்து, தத்தி செல்லும் வாத்து, வெள்ளை நிற வாத்து, விரும்பும் அழகு வாத்து. ரைட். இந்த பாடல வச்சுக்கொண்டு வினாக்களுக்கு இப்படி எழுத போறோம். இந்த வாத்தின் கால் எப்படியானதுன்னு நாங்க அந்த பாடல பாத்துனாங்க. குவா குவா வாத்து, குட்டை கால் வாத்து. என்ன வாத்தின் கால் எப்படியானது? குட்டை கால், குட்டையானது. என்ன வாத்தின் சொண்டு எப்படியானது? பார்த்தாங்க, தட்டை சொண்டு. எப்படியான கா சொண்டு? தட்டை சொண்டு. வாத்து எவ்வாறு செல்லும்? தத்தி தத்தி. வாத்து எவ்வாறு செல்லும்? தத்தி தத்தி. வாத்து என்ன நிறம்? இந்த படத்துல வாத்து என்ன நிறம்? வெள்ளை. பாட்டிலையும் வெள்ளைதான் கொடுத்துருக்குது. அது அழகு வாத்தை என்ன செய்வார்கள்? இந்த அழகான வாத்தை எல்லாரும் என்ன செய்வார்கள்?
விரும்புவார்கள். என்ன செய்வார்கள்? விரும்புவார்கள். பாத்தின் கால் எப்படியானது? குட்டையானது. பாத்தின் சொண்டு தட்டியானது. பாத்து எவ்வாறு செல்லும்? தத்தி தத்தி. பாத்து என்ன நிறம்? வெள்ளை. அழகு பாத்து எல்லோரும் விரும்புவார்கள். அடுத்த பாடல் பூக்கள். இந்த பூக்களை பற்றின பாடல். சின்ன 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 பூக்கள், சிறிய நல்ல பூக்கள், வெள்ளை நிற பூக்கள், வெற்றி தரும் பூக்கள், மஞ்சள் நிற பூக்கள், மனதை கவரும் பூக்கள். இலகுவா பாடமாக்கலாம். சின்ன சின்ன பூக்கள், சிறிய நல்ல பூக்கள். இந்த முதலடி ரெண்டும் சீனாவில் தொடங்குது. அடுத்த ரெண்டு படியும் பாருங்க. வெள்ளை நிற பூக்கள், வெற்றி தரும் பூக்கள், வேனாவில் தொடங்குது. அடுத்த அடியில் பாருங்க. மஞ்சள் நிற பூக்கள், மனதை கவரும் பூக்கள், மானாவில் இருக்கு. இது பாடற இலகுவாக பாடமாக்கலாம். சரியோ பாருங்க. சின்ன சின்ன பூக்கள், சிறிய நல்ல பூக்கள். இதுக்குள்ள பாருங்க, சின்ன சின்னாக நிறைய பூக்கள் இருக்குது. அழகாக இருக்குதுன்னு சிறிய சிறிய நல்ல பூக்கள் காணப்படுது. வெள்ளை நிற பூக்கள், வெற்றி தரும் பூக்கள். வெள்ளை நிற பூக்கள் வந்து வெற்றி தரும். இதில் பாருங்க, வெள்ளை நிற பூக்கள் காணப்படுது. மஞ்சள் நிற பூக்கள், மனதை கவரும் பூக்கள். இதில் எல்லாம் மஞ்சள் நிறமாகவே இருக்குது. இப்போ மஞ்சள் நிற பூக்கள், மனதை கவரும் பூக்கள். சரியோ பாப்பம். சின்ன சின்ன பூக்கள், சிறிய நல்ல பூக்கள், வெள்ளை நிற பூக்கள், வெற்றி தரும் பூக்கள், மஞ்சள் நிற பூக்கள், மனதை கவரும் பூக்கள். சின்ன சின்ன பூக்கள், சிறிய நல்ல பூக்கள், வெள்ளை நிற பூக்கள், வெற்றி தரும் பூக்கள், மஞ்சள் நிற பூக்கள், மனதை கவரும் பூக்கள். இந்த பாடமாக்குங்கோ. சின்ன சின்ன பூக்கள், சின்ன சின்ன பூக்கள், சிறிய நல்ல பூக்கள், வெள்ளை நிற பூக்கள், வெட்டி தரும் பூக்கள், மஞ்சள் நிற பூக்கள், மனதை கவரும் பூக்கள். இடவழி நிரப்ப போறீங்க. பாடலை பாடமாக்கி கொண்டு இடவழி நிரப்ப போறீங்க. சரியோ சின்ன அங்கால பூக்கள் ரெண்டு வந்திருக்கு. அப்ப இந்த டேஷ்ல என்ன வரும் போடுங்க? சிறிய டேஷ் பூக்கள். இந்த டேஷ்ல என்ன வரும்? அடுத்த பாபம். இந்த டேஷ்ல என்ன வரும்? இஞ்சால நிற பூக்கள், வெட்டி டேஷ் பூக்கள், டேஷ் நிறைய நிற பூக்கள். இந்த பாடல நாங்க பாடமாக இருந்தா தான் எழுதலாம. என்ன பா? சின்ன சின்ன பூக்கள், சின்ன சின்ன பூக்கள், சிறிய நல்ல பூக்கள், வெள்ளை நிற பூக்கள், வெட்டி தரும் பூக்கள், மஞ்சள் நிற பூக்கள், மனதை கவரும் பூக்கள். பாத்தீங்க, நாங்க படிவா இடவழி நிரப்பிட்டோம். என்ன அப்ப? சின்ன சின்ன பூக்கள், சிறிய நல்ல பூக்கள், வெள்ளை நிற பூக்கள், வெற்றி தரும் பூக்கள், மஞ்சள் நிற பூக்கள், மனதை கவரும் பூக்கள். இந்த வினாக்களுக்கு விடை எழுத போறீங்க. இந்த பாடல்ல வெற்றி தரும் பூ என்று எது வந்தது? பாடல்ல வெற்றி தரும் பூ என்று எது வந்தது? வே. இலகுவாக கண்டுபிடிக்கலாம். என்ன? வே வே. வெற்றி தரும் பூக்கள், வெள்ளை நிற பூக்கள், மனதை கவரும் பூக்கள், மஞ்சள் நிற பூக்கள், சிறிய நல்ல பூக்கள் அவை என்று பார்த்துமே. என்ன பாருங்க, அப்ப வெற்றி தரும் பூக்கள் அவை வெள்ளை நிற பூக்கள், மனதை கவரும் பூக்கள் அவை மஞ்சள் நிற பூக்கள், சிறிய நல்ல பூக்கள் அவை சின்ன சின்ன பூக்கள். இந்த பாடல்ல
வச்சுக்கொண்டுதான் நாங்கள் வினாக்களுக்கு விடை எழுதியிருக்கிறோம். என்ன வெற்றி தரும் பூக்கள், வெள்ளை நிற பூக்கள், மனதை கவரும் பூக்கள், மஞ்சள் நிற பூக்கள், சிறிய நல்ல பூக்கள், சின்ன சின்ன பூக்கள். பாடலில் வந்த சொற்களை எழுதுவோம். இந்த பாடல்ல என்னென்ன சொற்கள் வந்தது? சின்ன, சிறிய, சின்ன, சிறிய பூக்கள், நல்ல, வெள்ளை நிறம், வெற்றி, மஞ்சள், மனதை கவரும். இந்த சொற்கள் எல்லாம் இந்த பாடல்ல வந்தது. என்ன இப்ப நான் பாடல பாடும்போது அதுல என்னென்ன சொற்கள் இருக்கணும் பார்க்க வேணும். சரியோ, பாடலை அடுத்தடுத்து வர்ற வரிகளை ஒழுங்காக மனனம் செய்ய வேணும். நான்காவது பாடல் நிலா ஓடு சம்பந்தப்பட்ட பாடல். சரியோ, நிலா நிலா பாவா, நீயும் நானும் ஆடலாம், பந்து போல் இருக்கிறாய், பந்து அடிக்க பாவா, கிண்ணம் போல் இருக்கிறாய், சோறு உண்ண பாவா, வட்டமாக இருக்கிறாய், எட்டி எட்டி போக எண்ணாதே, கிட்ட கிட்ட வாவா, எட்டி முத்தம் தாதா. இந்த நிலாவை பார்த்து இந்த பாடல் பாடப்படுது. அதுல பந்து போல, கிண்ணம் போல, வட்டமாகண்டெல்லாம் வந்த நிலாவை பற்றி பாடினோம். என்ன வட்டமா இருக்கிறபடியா பந்து போல என்று சொல்லினோம், கிண்ணம் போல என்று சொல்லினோம், வட்டமாக என்று சொல்லினோம். என்ன இப்ப இந்த நிலாவுக்கு பல சொற்களை காட்டி இந்த பாடல் பாடப்பட்டிருக்குது. பாருங்க, நிலா நிலா வாவா என்று சொல்லி கீழே ஒரு பாடல் பாடி, நிலா நிலா வாவா, நீ நானும் ஆடலாம். நிலாவை பார்த்து சொல்லிடும், நீ நானும் ஆடலாம் வா, பந்து போல இருக்கிறாய், பந்து அடிக்க வாவா. பந்து போல, பந்து என்ன செய்யறது? நாங்க பந்த விளையாடுறோம் நாங்கள. என்ன அப்ப அந்த பந்து போல இருக்கிறாய், நீ பந்து அடிக்க வாவான்னு கூப்பினோம். சோறு உண்ண வா, கிண்ணம் போல இருக்கிறாயா. கிண்ணத்துல நாங்கள் என்ன செய்யறோம்? நாங்கள் சாப்பிட்றோம் நாங்கள். என்ன அப்ப அது கிண்ணம் போல இருக்கிறபடியா சோறு உண்ண வாவான்னு கூப்பிடணும். வட்டமாக இருக்கிறாயின்னு சொல்லணும், எட்டி போக எண்ணாதே, கிட்ட கிட்ட வாவா, எட்டி முத்தம் தாதா. எவ்வளவு அழகாக இந்த பாடல பாடியிருக்கிறோமே. என்ன நிலாவை வச்சு கொண்டு நாங்கள் காணப்படுற பொருட்களை வச்சு அதுக்கேற்ற மாதிரி பாடியிருக்கிறோமே. என்ன இப்ப நாங்கள் முறுக்கா பாடுவோம். என்ன நிலா நிலா வாவா, நீயும் நானும் ஆடலாம், பந்து போல் இருக்கிறாய், பந்து அடிக்க வாவா, கிண்ணம் போல் இருக்கிறாய், சோறு உண்ண வாவா, வட்டமாக இருக்கிறாய், எட்டி போக எண்ணாதே, கிட்ட கிட்ட வாவா, எட்டி முத்தம் தாத்தா. முறுக்கா பாடிட்டு பஜி போவோம். நிலா நிலா வாவா, நீயும் நானும் ஆடலாம், பந்து போல் இருக்கிறாய், பந்து அடிக்க வாவா, கிண்ணம் போல் இருக்கிறாய், சோறு உண்ண வாவா, வட்டமாக இருக்கிறாய், எட்டி போக எண்ணாதே, கிட்ட கிட்ட வாவா, எட்டி முத்தம் தாதா. பாடலில் வந்த சொற்கள் பாப்போம். என்ன என்னென்ன வந்திருக்கு? நிலா, நீயும் ஆடலாம், பந்து இருக்கிறாய், கிண்ணம், சோறு உண்ண, வட்டமாக முத்தம். இவ்வளவு சொற்கள் அந்த பாடல்ல காணப்படுது. என்ன திருப்பருக்கா பாப்போம். நிலா, நீயும் ஆடலாம், பந்து இருக்கிறாய், கிண்ணம், சோறு உண்ண, வட்டமாக முத்தம். இந்த வினாக்களுக்கு விடை எழுதுவோம். நிலாவின் வடிவம் எவ்வாறு கூறப்பட்டுள்ளது? வட்டமாக இருக்கிறாய், கிண்ணம் போல இருக்கிறாய், இதெல்லாம் கூறப்பட்டதல்லோ. எப்படி கூறப்பட்டிருக்குது? பந்து போல் எப்படி கூறப்பட்டிருக்கு? பந்து போல்
கிண்ணம் போல் வட்டமாக இருந்த மூன்றும் அந்த நிலாவை பார்த்து சொல்லி இருக்கிறேன். நிலாவும் வட்டமாக இருக்கிறது, பந்தும் வட்டம், கிண்ணமும் வட்டம், வட்டமான பொருளும் வட்டமாக இருக்குது. இந்த நிலாவின் வடிவம் இந்த மூன்றையும் சேர்த்து சொல்லியிருக்கிறேன். அடுத்தது, நிலா எவ்வாறு அழைக்கப்படுது, எப்படியெல்லாம் அழைக்கப்படுது இந்த நிலாவை பார்த்து இந்த பாடல்ல. ஆடலாம்பா, பந்தடிக்கவா, சோறு உண்ணவா, முத்தந்தரவா என்று சொல்லி இந்த பாடல்ல நிலாவை அழைக்கணும். என்ன? ஆடலாம்பா, பந்தடிக்கவா, சோறு உண்ணவா, முத்தந்தரவா என்று சொல்லி இப்படியெல்லாம் அழைத்து கொண்டே இருக்கணும். என்ன? சரி, அப்ப இப்ப நாங்கள் இப்ப நான்கு பாடல் பார்த்துருக்கோம். உங்களோட பயிற்சியில உள்ள நான்கு பாடல்களும் அதுக்கான நான்கு பயிற்சிகளும் செய்திருக்கிறோம். சரியோ? இப்ப இவ்வளவு நேரமும் இந்த பாடல்களும் பயிற்சிகளும் செய்திருக்கிறோம், உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும் என்று கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.